வணக்கம் நேயர்களே, இது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெயசிங். முதலில் தலைப்பு செய்திகள். நாடு முழுவதும் களை கட்டியுள்ள தேர்தல் கள தகவல்களுடன் இந்த வாரத்தில் நிகழ்ந்த முக்கிய செய்திகளை முதலில் பார்க்கலாம். 2024 இந்திய பொருளாதாரம் 7.5% அளவிற்கு வளர்ச்சியடையும், உலக வங்கி கணிப்பு. உலகளாவிய வளர்ச்சியின் மையம் இந்தியா, ரிசர்வ் வங்கி 90வது ஆண்டு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. முன்னாள் துணை பிரதமர் எல்கே அத்வானிக்கு பாரத் ரத்னா விருது, இல்லத்திற்கே சென்று வழங்கி கௌரவித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி, எல்லை பிரச்சினை தீரும் வரை பாகிஸ்தானுடன் வர்த்தகம் செய்ய வாய்ப்பில்லை, வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் திட்டவட்டம். இந்தியாவின் ராணுவ ஆயுத ஏற்றுமதி 21,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளது, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தகவல். சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் ஒரே மாதத்தில் 1,78,000 கோடி ரூபாயை கடந்து சாதனை. அக்னி பிரைம் என்ற புதிய தலைமுறை ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்து பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் DRDO சாதனை. மக்களவை தேர்தலை ஒட்டி சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு முன்னேற்பாடுகள், அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையம் ஆலோசனை. பளுதூக்கும் பிரிவில் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளுக்கான தகுதி பெற்றார் இந்திய வீராங்கனை மீராபாய் சானு. இந்தியாவின் 2024 இந்தியாவின் பொருளாதாரம் 7.5% வளர்ச்சியடையும் என்று உலக வங்கி கணித்துள்ளது. தெற்காசிய நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி குறித்து உலக வங்கி அண்மையில் வெளியிட்டிருந்த கணிப்புக்கு மாறாக புதிய கணிப்பை தற்போது வெளியிட்டுள்ளது. தெற்காசிய நாடுகளின் வளர்ச்சி இந்த ஆண்டில் 6% இருக்கும் என்று அது மதிப்பிட்டுள்ளது. இந்தியாவில் ஏற்பட்டுள்ள அதீத வளர்ச்சியின் காரணமாக இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான், இலங்கை ஆகிய நாடுகளும் பொருளாதார சரிவிலிருந்து மீளும் என்று அது கணித்துள்ளது. உலகளாவிய வளர்ச்சியின் மையமாக இந்தியா திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். மும்பையில் நடைபெற்ற இந்திய ரிசர்வ் வங்கியின் 90வது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டை வளர்ச்சிப் பாதையில் முன்னெடுத்து செல்வதில் ரிசர்வ் வங்கி முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். பொதுத்துறை வங்கிகளின் மீட்சி நடவடிக்கைகளுக்காக மத்திய அரசு 3.5 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை வழங்கியிருப்பதாக அவர் கூறினார். மத்திய வங்கி பணவீக்கத்தை கண்காணிப்பதற்காக சிறப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். இந்த தசாப்தம் வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை எட்டுவதில் இன்றியமையாத பங்கை அளிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ரிசர்வ் வங்கியின் 90வது ஆண்டு விழா நினைவு சிறப்பு நாணயத்தை பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டார். இந்த விழாவில் பேசிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ், நாட்டின் பொருளாதாரம் மற்றும் வளர்ச்சிக்கான பயணத்தில் ரிசர்வ் வங்கியின் புரட்சிகரமான நடவடிக்கைகளை எடுத்துரைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், இணையமைச்சர்கள் பாக்வத் கிஷன் ராவ் கரத், பங்கஜ் சௌத்ரி, மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே, துணை முதலமைச்சர்கள் தேவேந்திர பட்னாவிஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். एक संस्थान के रूप में RBI आजादी के पहले और आजादी के बाद दोनों ही कालखंड का गवाह है। आज पूरी दुनिया में RBI की पहचान, उसके प्रोफेशनलिज्म और कमिटमेंट की वजह से बनी है। मैं आप सभी को, रिजर्व बैंक ऑफ इंडिया के सभी कर्मचारियों और अधिकारियों को RBI की स्थापना के 90 ईयर्स की बधाई देता हूं। முன்னாள் துணை பிரதமர் எல்கே அத்வானிக்கு பாரத் ரத்னா விருது, இல்லத்திற்கே சென்று வழங்கி கௌரவித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. நாட்டின் மிக உயரிய சிவிலியன் விருதான பாரத் ரத்னா விருது முன்னாள் துணை பிரதமரும் பாஜக மூத்த தலைவருமான எல்கே அத்வானிக்கு வழங்கப்பட்டது. தில்லியில் உள்ள அத்வானியின் இல்லத்திற்கே நேரில் சென்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்த விருதை வழங்கி கௌரவித்தார்.
அப்போது குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர், பிரதமர் நரேந்திர மோடி, முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித் ஷா மற்றும் எல் கே அத்வானி உள்ளிட்டோரும் உடன் இருந்தனர். ஒரு பில்லியன் டன் நிலக்கரியை உற்பத்தி செய்து இந்தியா வரலாற்று சாதனை படைத்திருக்கிறது. கோல் இந்தியா நிறுவனத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. இந்தியாவின் நிலக்கரி மற்றும் பழுப்பு நிலக்கரியின் உற்பத்தி 1 பில்லியன் டன்னை கடந்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். இந்த தகவலை தமது எக்ஸ் சமூக வலைதளத்தில் மேற்கோள் காட்டியுள்ள பிரதமர், 1 பில்லியன் டன் நிலக்கரியை உற்பத்தி செய்து இந்தியா வரலாற்று சாதனை படைத்திருப்பது பெருமைக்குரியது என்றும், இது தற்சார்பு இந்தியாவுக்கான முக்கிய பாதையை கட்டமைக்கும் நடவடிக்கைகளில் ஒன்று என்றும் குறிப்பிட்டுள்ளார். மக்களவை தேர்தலையொட்டி சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்து அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் இந்திய தேர்தல் ஆணையம் ஆலோசனை மேற்கொண்டது. வரும் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெறுகிறது. இந்நிலையில் எல்லைப் பகுதிகளில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பை உறுதி செய்ய இந்திய தேர்தல் ஆணையம் இந்த ஆலோசனைக் கூட்டத்தை நடத்தியது. காணொலி மூலம் நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நாடு முழுவதும் உள்ள மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகள், தலைமைச் செயலாளர்கள், காவல்துறை தலைமை இயக்குநர்கள் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தேர்தல் குறித்து பரப்பப்படும் தவறான தகவல்களால் நேர்மையான முறையில் தேர்தலை நடத்துவது சவாலாக இருக்கக்கூடும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலையொட்டி இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் கற்பிதம் எதிர் உண்மை என்ற பதிவேடு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இந்த பதிவேடு வெளியிடப்பட்டது. பின்னர் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார், பணபலம், ஆள்பலம், தேர்தல் நடத்தை விதிமீறல் ஆகியவற்றுடன் தவறான தகவல்களும் நேர்மையான தேர்தலுக்கு சவாலாக உள்ளதாக கூறினார். தேர்தல் நடைமுறை குறித்து துல்லியமான மற்றும் சரியான தகவல்களை வாக்காளர்கள் தெரிந்து கொள்ள இந்த பதிவேடு உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கச்சத்தீவை காங்கிரஸ் கட்சி வேண்டுமென்றே இலங்கைக்கு தாரை வார்த்து விட்டதாக பிரதமரும் பாஜக மூத்த தலைவருமான நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு மற்றும் நலன்களை அக்கட்சி விட்டு கொடுத்து விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அதே சமயம் கச்சத்தீவை மீட்க இப்போது குரல் எழுப்பும் பாஜக, கடந்த 10 ஆண்டுகால ஆட்சியில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, கச்சத்தீவு தாரைவார்ப்பு குறித்த ரகசிய ஒப்பந்தம் 1968ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது என்றும், அதன் அடிப்படையில் 1974ஆம் ஆண்டில் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது எனவும் தெரிவித்துள்ளார். இது பற்றிய தொகுப்பை பார்ப்போம். கச்சத்தீவை விட்டுக் கொடுத்த காங்கிரஸ் கட்சியால் ஒருபோதும் மக்களின் நம்பிக்கையை பெற முடியாது என்று பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியர்களின் ஒற்றுமை, நலன்கள் ஆகியவற்றை 75 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி பலவீனப்படுத்தி இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் இந்த நடவடிக்கை மக்களின் மனதில் தீராத கோபத்தை ஏற்படுத்தி இருப்பதாக நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பான பிரதமர் மோடியின் கருத்துக்கு பதிலளித்துள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, நட்பு ரீதியான ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே கச்சத்தீவு இலங்கைக்கு வழங்கப்பட்டதாக கூறியுள்ளார். மிகவும் முக்கியமான இந்த பிரச்சனையை தேர்தலின் போது எழுப்பியிருப்பது பிரதமரின் விரக்தியை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். லடாக்கின் கல்வான் பள்ளத்தாக்கில் இந்திய வீரர்கள் 20 பேர் உயிர் தியாகம் செய்த பிறகும் சீனாவுக்கு பிரதமர் நற்சான்றிதழ் வழங்கியது ஏன் என்றும் அவர் வினவியுள்ளார். கச்சத்தீவு தாரைவார்ப்பு குறித்த ரகசிய ஒப்பந்தம் 1968ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது என்றும், அதன் அடிப்படையில் 1974ஆம் ஆண்டில் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரைவார்க்கப்பட்டது என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், இந்த ஒப்பந்தம் பற்றிய முழு விவரமும் அப்போதைய தமிழக முதலமைச்சர் கருணாநிதிக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த கச்சத்தீவு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட், குறிப்பாக 1968ல் இந்தியாவுடைய பிரதம மந்திரியாக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்களும், இலங்கையில அவருடைய கவுண்டர் பேட்டாக இருந்த சென்னநாயக்க அவர்களும் ஒரு சீக்கிரட் டீல் அப்பவே போட்டுட்டாங்க. கச்சத்தீவை தாரை வார்க்க வேண்டும் என்று ஒரு சீக்கிரட் டீல் அப்பவே போட்டுட்டாங்க.
அப்படின்னு பாராளுமன்றத்தில் இதை பத்தி அதிகமா பேசப்பட்டது. அதனால் அது சம்பந்தமாக 1968 மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சகம் சம்பந்தமாக வைத்திருக்கக்கூடிய டாக்குமெண்ட் என்ன இருக்கு. அதன் பிறகு 1974 கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது, அது சம்பந்தமான டாக்குமெண்ட் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த டாக்குமெண்ட்டையும் கேட்கும் பொழுது மினிஸ்ட்ரி ஆஃப் எம்இஏ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல இருந்து இந்த டாக்குமெண்ட் நமக்கு கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு ஃபாரின் செக்ரட்டரியும் நம்முடைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களும் 1974 கச்சத்தீவை பத்தி என்ன பேசினாங்க, இந்த இரண்டு விஷயங்களும் கூட டாக்குமெண்டா கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு கச்சத்தீவை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி அப்ப பல சதி வேலைகளை செய்து கச்சத்தீவை தாரை வார்த்திருக்கின்றார்கள். நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு, நீட் தேர்வு பற்றிய முடிவுகளை சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளின் வசமே விடுப்பது உள்ளிட்ட அம்சங்களுடன் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. மக்களின் 10 ஆண்டுகால கோரிக்கைகள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையாக தொகுக்கப்பட்டுள்ளது என ராகுல் காந்தி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தில்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, ப. சிதம்பரம், தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் ஆகியோர் அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையை April 5 வெளியிட்டனர். இந்த தேர்தல் அறிக்கையில் நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு, 2025 முதல் மத்திய அரசு பணிகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு, அக்னிபாத் திட்டம் ரத்து உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. மேலும் மகாலட்சுமி திட்டத்தின் கீழ் 7 குடும்பங்களில் தலா ஒரு பெண்ணுக்கு 1 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை, தனியார் கல்வி நிறுவனங்களில் பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு தனி சட்டம், மத்திய அரசு பணிகளில் காலியாக உள்ள 30 லட்சம் வேலைவாய்ப்புகளை நிரப்ப நடவடிக்கை உள்ளிட்ட அம்சங்களும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. முற்றிலும் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட புற்றுநோய்க்கான முதலாவது மரபணு சிகிச்சையை மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தொடங்கி வைத்தார். மும்பை தொழில்நுட்ப கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, இந்த மரபணு சிகிச்சை தொடங்கப்பட்டிருப்பதன் மூலம் புற்றுநோய்க்கு எதிரான நமது போராட்டத்தில் மிகப்பெரும் திருப்பம் ஏற்படும் என்றார். குறைந்த கட்டணத்தில் இந்த சிகிச்சையை மேற்கொள்வதன் மூலம் எண்ணற்ற நோயாளிகளுக்கு அவர்களது வாழ்க்கையில் புதிய மாற்றம் ஏற்படும் என்று அவர் கூறினார். உலகிலேயே புற்றுநோய்க்கு குறைந்த கட்டணத்தில் சிகிச்சை பெறுவதை இந்தியா அறிமுகம் செய்திருப்பதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். CAR T cell therapy is considered to be one of the most phenomenal advances in medical science. It has been available in the developed nations for some time, but it is extremely costly and beyond the reach of most patients around the world. What is new about the therapy being launched today, as I understand it, is that it cost 90% less than what is available elsewhere. I am told that this is the world's most affordable CAR T cell therapy. Moreover, it is also an example of the Make in India initiative, a shining example of Atmanirbhar Bharat. நாட்டின் சரக்கு மற்றும் சேவை வரி GST கடந்த ஒரே மாதத்தில் 1,78,000 கோடி ரூபாய் என்ற அளவை எட்டி சாதனை படைக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ளது. நிகர GST வரி வசூல் முந்தைய ஆண்டையோடு ஒப்பிடும்போது சுமார் 18.5% வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. கடந்த நிதியாண்டில் மொத்த GST வசூல் தொகை 2,14,000 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த மாதம் மத்திய GST வரி வசூல் 34,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளது. மாநிலங்களுக்கான GST வரி வசூல் 43,746 கோடி ரூபாயாக உள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து கடந்த மாதம் 11,017 கோடி ரூபாய் GST வரி வசூலாகியுள்ளது. இது முந்தைய மாதத்தை ஒப்பிடும்போது 19% வளர்ச்சியாகும். இந்தியாவின் ராணுவ தளவாட ஏற்றுமதி மதிப்பு முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு 21,000 கோடி ரூபாயை தாண்டியிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். பாதுகாப்பு
பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியாவின் ராணுவ தளவாட ஏற்றுமதி மதிப்பு முந்தைய நிதியாண்டை ஒப்பிடும்போது 32.5% அதிகம் என்று கூறியுள்ளார். இந்தியாவிலிருந்து 84 நாடுகளுக்கு ஆயுதங்கள், உதிரி பாகங்கள் போன்றவை ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும், எல்லை பிரச்சினை தீரும் வரை பாகிஸ்தானுடன் வர்த்தகம் செய்ய வாய்ப்பில்லை என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர், இந்த நிலைப்பாடு பாஜகவுக்கானது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தேசத்தின் நிலைப்பாடு என்றார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவுக்கு சொந்தம் இல்லை என்ற கருத்தை ஒருபோதும் ஏற்க முடியாது என்றும் ஜெய்சங்கர் கூறினார். முன்னதாக தெற்கு குஜராத் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பு சார்பில் சூரத் நகரில் பாரதத்தின் பொருளாதார எழுச்சி என்ற தலைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மாநாட்டில் உரையாற்றிய அவர், தீவிரவாதம் எந்த வடிவத்தில் வந்தாலும் அனுமதிக்கப்படாது என்றார். அருணாச்சல பிரதேசம் மீதான சீனாவின் உரிமை மீறல் குறித்து கேள்வி எழுப்பிய அமைச்சர் ஜெய்சங்கர், அருணாச்சல பிரதேசம் ஒரு இந்திய மாநிலம் என்றும் எப்போதும் இந்திய மாநிலமாகவே இருக்கும் என்றும் குறிப்பிட்டார். தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்ததை கண்டித்து இண்டி கூட்டணி சார்பில் தில்லியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனிடையே அரவிந்த் கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவலை வரும் 15 வரை நீட்டித்து தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தில்லி ராம்லீலா மைதானத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி, பிரியங்கா வதோரா, பஞ்சாப் முதலமைச்சர் பகவத் மான், அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா கெஜ்ரிவால், தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார், சிவசேனா உத்தவ் பிரிவின் உத்தவ் தாக்கரே, சமாஜ்வாதி கட்சியின் அகிலேஷ் யாதவ், ராஷ்டிரிய ஜனதாதளத்தின் தேஜஸ்வி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவின் கல்பனா சோரன், தேசிய மாநாட்டு கட்சியின் ஃபரூக் அப்துல்லா, மக்கள் ஜனநாயக கட்சியின் மெஹ்பூபா முப்தி, திரிணாமுல் காங்கிரஸின் டெரிக் ஓ பிரைன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திமுக சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா, விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்றனர். आपने हमारे बैंक अकाउंट बंद किए, बैंक अकाउंट बंद करने थे 6 पहले करते, 1 पहले करते, 6 बाद करते, कोई फर्क नहीं पड़ता। आप चाहते हो कि विपक्ष चुनाव ना लड़ पाए और इसीलिए आपने कांग्रेस पार्टी के बैंक अकाउंट रद्द किए। தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவலை வரும் 15 வரை நீட்டித்து தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட கெஜ்ரிவாலின் காவல் நிறைவடைந்த நிலையில் ரவுஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் அவர் மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அமலாக்கத்துறை தெரிவித்ததை அடுத்து கெஜ்ரிவாலின் காவலை April 15 வரை நீட்டித்து சிபிஐ சிறப்பு நீதிபதி காவேரி பவிச்சா உத்தரவிட்டார். இதையடுத்து அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் அடைக்கப்பட்டார். தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பாஜகவின் தோல்வி பயத்தையே காட்டுவதாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். அதே நேரம் அதிமுக ஆட்சியின் 10 இருண்ட ஆட்சி என விமர்சிக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இது குறித்து ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா என எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் கைது பாஜகவின் தோல்வி பயத்தையே காட்டுவதாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சின்னியம்பாளையத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் ஈரோடு, கரூர், நாமக்கல் தொகுதிகளில் போட்டியிடும் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அவர் உரையாற்றினார். முந்தைய மக்களவை தேர்தல்களின் போது திமுக வாக்குறுதி அளித்தபடி சென்வாட் வரி மற்றும் பொடா சட்டங்கள் போன்றவை ரத்து செய்யப்பட்டதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். இது தவிர கலைஞராயின் வாய்க்கால் சீரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக கூறிய அவர், அத்திக்கடவு அவிநாசி திட்டம் விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என்றார். பெண்களுக்கான உரிமை தொகை மற்றும் வெள்ள நிவாரண உதவித் தொகைகளை பாஜக கொச்சைப்படுத்துவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். வாக்களிக்காதவங்க என்ற பாரபட்சம் பார்க்காம அனைவருக்கும் பொதுவான அரசா ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம். அதனால்தான் நான் சொல்றேன்,
வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் செல்லும் இடமெல்லாம் மக்கள் நர்சாட்சி பத்திரம் போல் வழங்குவதை போல அலை அலையாய் மாநாட்டுக்கு வருவது போல வராங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு திட்டத்தில் பயன் கிடைக்கிற மாதிரியான நல்லாட்சியை வழங்கி வரும். அதிமுக ஆட்சியின் பத்தாண்டு கால ஆட்சி இருண்ட காலம் என்று விமர்சிக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதுகுறித்து ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா என்று எதிர்க்கட்சித் தலைவரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். திருவாரூரில் நடைபெற்ற அஇஅதிமுகவின் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். அப்போது மத்தியில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தமிழகத்தை பாரபட்சமாகவே நடத்துவதாக அவர் குறிப்பிட்டார். சட்டசபை தேர்தலின் போது ஏராளமான பொய் வாக்குறுதிகளை அளித்த திமுக அதில் 10% கூட நிறைவேற்றவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உட்பட அனைத்து இடங்களிலும் நாமும் நம் கூட்டணியும் வெற்றி பெறும். எங்க செயல்படுகின்ற கட்சி அதிமுக, அதிமுக அரசு. கடந்த 10 ஆண்டுகளில் மக்கள் வளர்ச்சிக்காக ஊழலற்ற ஆட்சியை அளித்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி என மேட்டுப்பாளையம் பிரச்சார கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேசுகையில் தெரிவித்துள்ளார். நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளரும் மத்திய இணையமைச்சருமான எல் முருகன் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தின் பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது தமிழக மக்கள் மத்தியில் பாஜகவிற்கு ஆதரவு அதிகரித்து வருவதாக கூறினார். மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் அமல்படுத்தப்பட்டுள்ள பல திட்டங்களை செயல்படுத்துவதற்கு மாநில அரசு தடையாக இருப்பதாகவும் எல் முருகன் குற்றம் சாட்டினார். கடந்த 10 ஆண்டுகளாக பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய சிறந்த ஆட்சி, சிறந்த நிர்வாகம் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஏழை எளிய மக்களினுடைய வளர்ச்சி, அதாவது ஏழைகளிலிருந்து நடுத்தர வர்க்கத்துக்கு உயர்ந்தவர்கள் மட்டுமே 25 கோடி பேரை ஏழைகள் இல்லாத நாடாக ஆக்கியிருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அக்னி பிரேம் என்ற புதிய தலைமுறை ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்து பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான DRDO சாதனை படைத்துள்ளது. ஒடிசா கடற்கரையில் உள்ள APJ அப்துல் கலாம் தீவில் இருந்து அக்னி பிரைம் என்ற இந்த ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் DRDO அறிவியலாளர்கள், பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்த ஏவுகணை சோதனை வெற்றி இந்திய ராணுவத்திற்கு மேலும் வலு சேர்க்கும் என்று செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதி 7.4 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதி 7.4 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமது எக்ஸ் தள பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 2021 ஆம் ஆண்டில் 1.7 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்த தமிழ்நாட்டின் எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதி திமுக ஆட்சியில் 7.4 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளதாக மத்திய அரசின் புள்ளி விவரம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் செல்போன் ஏற்றுமதியில் 30% பங்கை தமிழ்நாடு வகிப்பதாகவும் இலக்குகளை நோக்கி விரைந்து நடைபோடுவோம் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். சென்னை வெள்ள பாதிப்புக்கு மத்திய அரசு வழங்கிய சிறப்பு நிதியை தமிழக அரசு என்ன செய்தது என்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். சென்னை வெள்ள நிவாரண நிதிக்கு மத்திய அரசு 5000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியதாகவும், தூத்துக்குடி வெள்ள பாதிப்புக்கு முன்னரே 900 கோடி ரூபாய் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தமிழகத்திற்கு வழங்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்த தொகை எப்படி செலவானது என்பது குறித்து தமிழக அரசு சரியான முறையில் பதிலளிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தேர்தலுக்கும் ஒரு நாட்டு செக்யூரிட்டி ரிலேட்டட் விஷயத்துக்கும் ஒரு இறையாண்மை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் தேர்தல் தான் தேவைன்னு இல்லைங்க. இந்த விஷயத்துல எப்போ வேணா எங்க வேணா பேசலாம். நம்ம நாட்டின் இறையாண்மை, நம்ம நாட்டோட இன்டிகிரிட்டி அண்ட் நம்மளோட நாட்டின் ஜியோ
ரைட்ஸ், அதனால தான் எடுக்கப்பட்டது. ஒன்று. ரெண்டாவது ஒரு ஆர்டிஐ, அந்த ஆர்டிஐ விவரமும் நான் வேணுமே தமிழ்லையும் என்னோட ட்விட்டரில் போட்டிருந்தேன். இதில் ப்ரைமரி பாயிண்ட் என்னங்க, கச்சத்தீவு எப்போது 74 நடந்துச்சு, ஏங்க இப்போ அதை பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்கலாம். ஆனால் அப்போலேருந்து சராசரி 50 வருஷத்துக்கு ஒரு உண்மைக்கு புறம்பான பிரச்சாரம் நடந்துட்டுருக்கு. எங்களுக்கு தெரியாமல் கொடுத்துட்டாங்க, யாரோ கொடுத்துட்டாங்க, எப்படி கொடுத்தாங்க என்னன்னு எங்களுக்கு தெரியாது, ஓ இப்போ யாரும் அதை மீட்டு, இந்த மாதிரி ஒரு பொறுப்பில்லாத பேச்சு நிறையா. நான் டெல்லியில் அந்த புயல் நடந்த உடனே, வெள்ளம் வந்த உடனே ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் விஷயம் சொன்னேன். 900 crores முதல்லேருந்தே அவங்க கையில் முழு அமௌண்ட், அந்த என்டிஆர்எஃப்லேருந்து எஸ்டிஆர்எஃப்க்கு வர வேண்டிய பணம் ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் புயல் வருதோ இல்லையோ முதலே கொடுத்து வச்சுருந்தோம். இதை தவிர சென்னை நகரத்துக்கு வெள்ளத்தினால திருப்பி 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 சேதம் வருது, அதை சரி பண்ணுங்க, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு 5000 crore rupees வரவழைச்சு கொடுத்தோம். பழுதூக்கும் பிரிவில் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளுக்கு தகுதி பெற்றார் இந்திய வீராங்கனை மீராபாய் சானு, மற்றும் ஆசிய விளையாட்டு ஆணையத்தின் உறுப்பினராக முன்னாள் வீராங்கனை ஷைனி வில்சன் நியமிக்கப்பட்டுள்ளார். 4 ஆண்டுகள் அவர் பதவி வகிப்பார் என அறிவிப்பு. தாய்லாந்தில் நடைபெற்ற உலகக்கோப்பை பளுதூக்கும் போட்டியில் 3வது இடத்தை பிடித்த இந்திய வீராங்கனை மீராபாய் சானு இந்த ஆண்டு பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளார். காயம் காரணமாக கடந்த 6 மாத காலமாக பளுதூக்கும் போட்டியில் பங்கேற்காமல் இருந்த சானு தற்போது தாய்லாந்து போட்டியில் பங்கேற்கிறார். 48 kilo எடை பிரிவில் 3வது இடத்தை அவர் பிடித்தார். இதன் மூலம் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய மகளிர் பளுதூக்கும் அணி சார்பில் ஒரே வீராங்கனையாக அவர் பங்கேற்கிறார். முன்னதாக டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளிப்பதக்கத்தை வென்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆசிய விளையாட்டு ஆணையத்தின் உறுப்பினராக முன்னாள் வீராங்கனை ஷைனி வில்சன் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆசிய விளையாட்டு ஆணையத்தின் ஆலோசனைக் கூட்டம் அதன் தலைவர் முகமது சுலைமான் தலைமையில் நடைபெற்றது. இதில் அந்த அமைப்பின் உறுப்பினர்களில் ஒருவராக ஷைனி வில்சன் நியமிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. விளையாட்டுகளின் தரத்தை மேம்படுத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. ஆசிய விளையாட்டு சங்க தலைவர் ஜெனரல் தகலான் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். ஆசிய விளையாட்டு ஆணையத்தின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ள ஷைனி 2028 வரை இந்த பதவியில் நீடிப்பார். நேயர்களே, இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.